அலமது இல்லா ஓஸ்லாத் வலம் வலா ரசூல்லா ஓலாஹி ஓ சபிஹி ஓ சல்லம் ஒரு சகோதர் கேட்குறார் ஒரு பெண் பெண்மணி வந்து வெளிநாட்டில் வைக்கிறார் பல பல வீட்டுகளுக்கு போய் வேலை செய்கிறதுனால தொழுகையை பரத தொழுகையில் விட வேண்டி வருது இப்போ கதாட்சித்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க முதலாவது பெண்கள் வெளிநாட்டுக்கு போகிறதே மார்க்கத்தில் முரணான ஒரு செய்தி கணவன் மனைவியாக அல்லது மகரமான உறவுகளோட வேண்டுமானால் வெளிநாடு செல்லலாம் அதை அது அல்லாமல் தனியை வந்து ஒரு பெண் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விடயம்ங்கிறதையும் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது கலாச்செயர் சம்பந்தமாக தொழுகைகளை பொறுத்த ஃபர்தான தொழுகையில் கலா செய்யவே முடியாது அல்லாஹு தாலா குரானில் சொல்லும்போது அல்லாஹ் சலவாத் ஒத்தபுஷகவாத் தொழுகைகளை வீணடித்து மனோய்ச்சிகளை பின்பற்றியவர்கள் அவர்கள் எல் கவுன் அக்யா கையா என்று சொல்லக்கூடிய நரகோடையவர்கள் சந்திப்பார்கள் என்றால் தான் சொல்கிறாங்க இப்போ தொழுகையை வீணடிக்கிறது அதை வீணடித்து விட்டு ஆசையான ஆபாசமான விடயங்களில் ஈடுபட்டு தெரிவது இவர்கள் நரகத்தில் கை என்ற அந்த நரகத்தின் ஓடையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் எனவே தொழுகையை விட்டால் இஸ்லாத்துக்கும் அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்ற அடிப்படையில் உமர் ரதி தாலான் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் நாம் இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி தொழுகையாக இருக்கிறது தொழுகையை விடுவர் விட்டால் அவருக்கும் குஃப்ருக்கும் என்ன செய்யும் சம்பந்தமாகிவிடும் அந்த வகையில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் உரிய நேரத்தில் தொழுதே ஆக வேண்டும் உரிய நேரத்தில் தொழ முடியாத சந்தர்ப்பங்கள் என்றால் ஒரு மனிதன் வந்து தூக்கத்தில் இருக்க வேண்டும் அல்லது மறந்து மறந்து விட வேண்டும் மறந்து விட்டால் ஞாபகம் உடனே தொழுதி விட வேண்டும் தூங்கிவிட்டார் எழுந்த உடனே அவர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இப்படியான இந்த ரெண்டு சலுகைகளைத் தவிர அதாவது மூன்றாவது சொல்கின்ற யுத்தத்தில் கடுமையாக எதிரிகள் தாக்குகின்ற சந்தர்ப்பத்தில் தொலைவே முடியாது என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாவுக்கு அசறு தொழுகை தவறி இருக்கிறது என்ற ஹதிஷை பார்க்குறோம் அதுக்கு பின்னால் பிறகு சட்டம் வந்துட்டு ஓடி ஓடி வாகனத்தில் ஏறியவர்களாக நின்றவர்களாக நீங்கள் தொழுது கொள்ளுங்க அப்படின்னு மிக அதாவது துரதிர்ஷ்டமான மிக கஷ்டமான ஒரு நிலை என்பது யுத்த களம் யுத்த களத்தில் கூட தொழுகை விட முடியாது என்றால் வேலை செய்யக்கூடிய ஒரு காரணத்தை வைத்து தொல முடியாது எனக்கு தொலை முடியலை கதா செய்ய வேண்டும் என்று சொல்வது அது ஏற்புடைய அல்ல அப்படி என்றால் அந்த வேலையை விட்டு விட்டு வேறு வேலைகளை தெரிவு செய்ய வேண்டும் அல்லாத்தால் உலகத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டும் வைக்கலை அந்த ஒரு வேலையை மட்டும் வைத்திருந்தால் சொல்லலாம் இந்த ஒரே ஒரு தான் இருக்குது அதனால் நான் தொழுகை விடுறேன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது உரிய நேரத்தில் தொழுகை தொல்ல வேண்டும் அல்லாஹ் குர்வானில் சொல்லும் போதோ என்ன சொலா தக்கான தளல்மும் இனி என கித்தாபமோ கூத்தா நிச்சயமாக தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக எங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ உரித்த நேரத்தில் தொழுகையாக வேண்டும் கலாச்சியக்கூடாது கலா செய்வது பெரும்பாவம் சில நேரங்களில் சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் ஒரு வக்து தொழுகையை விட்டாலும் கூட அவர்கள் குஃப்ரெண்ட நிலைக்கு போய்விட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதனால் உரிய நேரத்தில் தொழுகையை செய்து செய்துவிட வேண்டும் தொழுது விட வேண்டும் வேலையை மாற்ற வேண்டுமே தவிர தொழுகையை மாற்ற முடியாது தான் செய்கிற வேலையை மாற்றி கொள்ளலாமே தவிர தொழுகையை மாற்றிக்கொள்ள முடியாது உரிய நேரத்தில் தொழ வேண்டும் அதையே அந்த சகோதரிக்கு சொல்லுங்கள் எல்லாவையும் அறிந்தவர்கள்